வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது வனவாசி மலையில் அமைந்துள்ள ஸ்ரீ கொப்புகொன்றாய பெருமாள் கோவில். அது மட்டும் இல்லைங்க, வனவாசி மலையிலிருந்து மேட்டூரோட அழகான காட்சி. ஆமாங்க, மேட்டூர் அவ்வளவு அழகாக இருக்கும். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் மேட்டூர் தாலுக்கா வனவாசி மலையில் ஒரு முக்கால்வாசி மலை தூரத்தில் அமைந்திருக்குங்க. இந்த கோயிலோட மலைப்பாதை பார்த்தீங்கன்னா நங்கவல்லியிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் தொடங்குகிறது. இந்த கோயிலோட மலைப்பாதை தொடங்கும் இடத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா நங்கவல்லியிலிருந்து வனவாசி வழியாக பனங்காடு ரோடு வழியாக மூலக்காடு என்ற இடத்தை வந்து அடையலாம். மூலக்காடு என்ற இடத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் மலைப்பாதை தொடங்குகிறது. அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங்க்கு தனியாக பிளேஸ் எதுவும் கிடையாதுங்க. நீங்கள் வந்து இங்கே இருக்க குடியிருப்பு பகுதிகளில் வாகனத்தை நிறுத்திட்டு நீங்கள் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கோயிலோட மலைப்பாதை இங்கிருந்து தாங்க ஸ்டார்ட் ஆகுது. நாங்கள் இப்போ தான் பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ட்ரெக்கிங் போகிறவங்களுக்கு, அதாவது மலையேற்றம் போகிறவங்களுக்கு இந்த மலையோட பயணம் ரொம்பவே பிடிக்கும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் உங்களுக்கு பார்க்குற அந்த வியூ வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருமாள் சுவாமி, அதை தரிசிக்க தான் இப்போ நம்ம மேலே போயிட்டுருக்கோம். 1:05 ஏறத்துக்கு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2:10 ஆகுது. இன்னும் வந்து ஒரு கால்வாசி மேலே இருக்குது. இன்னும் எப்படியும் ஒரு 1.5 மணி நேரம் ஆகிடும். ஆமாங்க, கோயில் அடிவாரத்திலிருந்து கோயில் அடைய சுமார் 1.5 மணி நேரம் ஆகும் சராசரியாக. கோயிலிலிருந்து மலையின் உச்சியை அடைய பார்த்தீங்கன்னா கூடுதலாக 1.5 மணி நேரம் ஆகும். நாம் இப்போது கோவிலை வந்தடைந்து விட்டோம். கோவில் பெரிய மரங்கள் சூழ இயற்கையான இனிமையான சூழலில் அமைந்துள்ளது. மலையின் உச்சியில் தீபம் ஏற்றிய பிறகுதான் பூஜை செய்வது வழக்கம். அதற்காக நாங்கள் அவர்களுடன் புறப்பட்டு விட்டோம் மலையின் உச்சியை நோக்கி. இந்த வழி மிகவும் குறுகிய வழி. புரட்டாசி மாதங்களில் மட்டும் சீரமைக்கப்பட்டிருக்கும், மற்ற மாதங்களில் புதர் சுழ்ந்தபடிதான் இருக்கும். எனவே கவனம் தேவை. பாதி தூரம் கடந்த பிறகு மலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக காட்சியளிக்கும். நிலப்பகுதி எதுவும் தெரியாது. இந்த காட்சி மிகவும் அழகாக இருக்கும். நாங்கள் இந்த கோவிலுக்கு நண்பர் ஒருவரின் அழைப்பின் பெயரால் வந்துள்ளோம். அவரின் குடும்பத்தார் வருடா வருடம் சிறப்பு பூஜை கொடுத்து விருந்தளித்து விட்டு இரவு ஓய்வு எடுத்துவிட்டு கோவிலில் பிறகு மறுநாள் காலையில் வீடு திரும்புவது வழக்கம். மேலே செல்லச் செல்ல மேட்டூர் அணை நீர்த்தேக்கத்தின் முதலில் தெரியும் பகுதி திப்பம்பட்டி மற்றும் கொளத்தூர் சார்ந்த பகுதிகள். தொடர்ந்து மேலே சென்றால் மேகங்கள் வானத்தில் உருவங்களாய் தோன்றுவது போல மலையால் அரிப்புக்குட்பட்ட இப்பாறைகளும் ஏதோ உருவங்களை காண்பிக்கின்றன.
வந்த வழியே திரும்பி பார்த்தால் மேட்டூர் அணைக்கட்டு தெரிந்தால் மலை உச்சியை அடைந்து விட்டோம் என்றே சொல்லலாம். இதுதான் மலை உச்சி, இங்குதான் தீபம் ஏற்றப்படும். இப்போது நீங்கள் பார்ப்பது நங்கவள்ளி, வனவாசி, ஜலகண்டாபுரம் போன்ற பகுதிகளின் காட்சி. இந்த இரண்டு குன்றுகளின் இடையில் உள்ள குகை போன்ற பகுதியில் நுழைந்து மறுபக்கம் சென்றோமானால் அங்கு நமக்கு காத்திருப்பது ஒரு அழகான கண்குளிர் காட்சி. இந்த சுத்தமான காற்று எங்களை மட்டும் தொட்டு செல்லலைங்க, எங்கள் மனசையும் தான் தொட்டு சென்றது. இந்த காட்சி கண்களுக்கு மட்டும் இல்லைங்க, எங்கள் மனசுக்கும் தான் ஒரு விருந்தாக இருந்துச்சு. இருந்தாலும் இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய இடமுங்க. ஏன்னா பாறைகளின் இடையில் நிறைய இடைவெளி இருக்குது. அது இல்லாமல் இந்த பாறைகள் குன்றுகளை தொடர்ந்து பெரிய பள்ளத்தாக்கு இருக்குதுங்க. இந்த குன்றுகளின் உச்சியிலும் தீபம் ஏற்றப்படுவதை நீங்கள் காணலாம். மலைக்கு மேல உச்சியில தீபம் ஏற்றும் மலை வந்து உச்சி. புரட்டாசி சனிக்கிழமை, நான்கு சனிக்கிழமையுமே ஏற்றுவாங்க. மேட்டூர் எங்க? மேட்டூர் தான் அந்த டேம். ஓகே, தெர்மல் அங்க பாருங்க, அப்படியே தண்ணி பாருங்க, அப்படியே போகும். பூலாம்பட்டி அந்த இதுக்கு அப்படியே போகும். எது பூலாம்பட்டி? தெரியும் எங்களுக்கு. இந்த இடத்துலேருந்து சூரிய அஸ்தமனம், அதாவது சன்செட் பார்க்கணுன்னு ஆசைங்க. ஆனால் பூஜைக்கு டைம் ஆனதுனால தீபம் ஏற்றிய பிறகு நாங்கள் கோயிலுக்கே திரும்பி விட்டோம். பூஜையில் கலந்து கொண்டு ஸ்ரீ கொப்புக்குன்றாய பெருமாளின் அருளை பெற்றோம். பிறகு இங்கு கோயிலுக்கு மிகவும் அருகில் ஒரு 5 நிமிடத்தில் செல்லக்கூடிய காட்சி முனை இருப்பதை கேள்விப்பட்டு அங்கு சன்செட் பார்ப்பதற்காக சென்றோம். சன்செட் பார்த்து முடித்து விட்டு விருந்தில் பங்கு கொண்டோம். நல்ல சுவையான சாப்பாடுங்க. இப்போது நாங்கள் மலையிலிருந்து இறங்க தொடங்கிட்டோங்க. ரொம்ப இருட்டாக இருக்குது. எங்களுக்கு ஃபோனோட டார்ச்சில் தான் நாங்கள் இறங்கிட்டுருக்கோம்.